ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்று நாம சந்திக்க போகக்கூடிய ஒரு எண்ணியல் மேதை திரு டி கே, அதாவது டி கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவங்க. ஒரு எண்கள் விஷயத்துல அவங்க சொல்லக்கூடிய சில விஷயங்கள் வந்து ரொம்ப சுவாரஸ்யம் மிகுந்ததாகவும் இருக்கு. நம்மளுடைய அறிவுக்கு எட்டிய வரை நம்மளால கணிக்க முடியாத சில விஷயங்களை கூட அவங்க சொல்றாங்க. ஏன்னா நமக்கு வந்து இப்போ ஒரு மொபைல் நம்பர் அப்படின்னா வெறும் அதை வந்து ஒரு போன் நம்பரா மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே சமயத்துல ஐயா வந்து அவங்க அதை வச்சு ஒருத்தவங்களுடைய ஃபியூச்சரே சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு திறமை இருக்கு. அதை பற்றின விஷயங்கள்லாம் நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்க போறோம். இப்ப எண்களை பொறுத்த அளவுக்கு ஒரு சில சின்ன அறிமுகம் முன்னுரை மாதிரி சில விஷயங்கள் நம்ம ஐயாட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கங்க ஐயா. வணக்கம். வணக்கம். இப்ப இந்த எண்களின் அடிப்படையில ஒரு மனிதனுக்கு அவருடைய பிறந்த தேதி ஆகட்டும், பெயர் ஆகட்டும், இதை வைத்து நம்ம எதிர்காலம் கூறுவதுங்கிறது ஒரு வகை. கண்டிப்பா கண்டிப்பா. இன்னொரு வகை வந்து அவங்களுடைய உடல்நிலையை கூட அதுல சரி பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியும், நிச்சயமாக முடியும். அது ஆரோக்கியம் சார்ந்து 100% நான் சொல்றதை ஃபாலோ பண்ணாக்க அதுல ஜெயிக்க முடியும். சரி, இதற்கு நீங்க என்னென்ன விஷயங்கள் மெயினா நீங்க கேட்பீங்க? ஒருத்தவங்களுக்கு பிறந்த தேதி மிக முக்கியம். சரிங்க. அவங்களுடைய நேம் லெட்டர்ஸ் அது முக்கியம். மற்றபடி அவங்களுடைய குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு வேறொரு முயற்சியில அதை நம்ம செய்யக்கூடியது. அதுல வந்து என்னென்ன தகவல்கள் இதை வைத்து நீங்க அவங்கள பத்தி சொல்ல முடியும் உங்களால? அதாவது ஒரு பிறந்த தேதியுடைய விதி எண், பிறவி எண், சூட்சம் எண், ஒரு மூணு எண் இருக்கு. இந்த மூணு எண்ணுக்கும் நம்ம பெயருக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அந்த மூன்று எண்ணும் இந்த பெயர் எண்ணும் ஒத்த அதிர்வலைகள் வருகின்ற பொழுது மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும். அது மாதிரி இப்ப ஏற்கனவே உங்கள்கிட்ட நிறைய பண்ணிருக்காங்க. அது மாதிரி உங்கள்கிட்ட வந்தவங்களுக்கு அவங்களுக்கு கிடைத்த வெற்றிகள் பத்தி ஏதாச்சும் ஒரு சில விஷயங்கள்? கண்டிப்பாக. ஒருத்தருக்கு கண் தெரியாது அப்படின்னு சொல்லி வந்தாங்க. ஒரு குழந்தைக்கு ஒரு 15 வயசு இருக்கும். நான் வந்து அதை எடுத்து செய்யற மாதிரி ஒரு முறையா செஞ்சேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா கண் ஹாஸ்பிட்டல் எல்லாம் செக் பண்ணிட்டு பார்வை வராதுன்னு டாக்டர் எல்லாமே சொல்லிட்டாங்க. நான் வந்து பேரை மாற்றி கல் கொடுத்து அதுக்கு ஒரு தெய்வத்தையும் பரிந்துரை செய்து 3 வத்திரசம் 9 15 நாள்ல பார் வந்துச்சு. என் வீட்டின் அருகிலே இருக்காங்க. அந்த பையன் பேரு பாரதி, ஊர் வேதாரண்யம். சூப்பர். இப்ப அதுல வந்து ரத்தன கற்களையும் நீங்க சேர்க்கிறீங்களா? கண்டிப்பாக. ரத்தன கற்களுக்கும் எண்களுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு பிரபஞ்சத்தின் அடிப்படையில் உண்டு. பிரபஞ்சத்தின் அடிப்படையில். ஆமா. இப்ப அது மாதிரி ரத்தன கற்கள் நீங்க இப்ப ராசி கற்கள் நீங்க பரிந்துரைக்கிறீங்கும் போது அதுல என்ன சிக்கல் வருதுன்னா, இந்த காலத்துல மிக தரமான ராசி கற்கள் கிடைக்கிறதுல நிறைய சிரமங்கள் இருக்கு. இப்ப என்னதான் நீங்க வந்து ஒருத்தவங்களுடைய பிறந்த தேதிக்கு இந்த கல் போட்டா நல்லா இருக்கும்னு நீங்க பரிந்துரைத்தாலும் அது சரியான ராசி கற்களாக பார்த்து தேர்ந்தெடுத்து தர பணியும் செய்யறீங்களா? கண்டிப்பாக செய்யறேன். 22 வருஷமாக இதுல நான் வந்து செஞ்சிட்டு இருக்கேன். நல்ல ரிசல்ட் இருக்கு. சரிங்க. அதனால எங்கிட்ட தொடர்ந்து வர்றாங்க. வெற்றி கொடுத்துட்டு இருக்க. இப்ப நீங்க இங்க சென்னையில உங்களை சந்திக்கணும்னா எங்க சந்திக்கிறீங்க? சாலி கிராமத்துல என்ன சந்திக்கலாம். சரி. இப்ப அதற்கான போன் நம்பர்ஸ் எல்லாம் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வர முடியும். சரி. இப்ப உங்களுக்கு உங்கள்கிட்ட வரவங்க அவங்களுடைய பிறந்த தேதி சரியா தெரியலங்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு நீங்க எப்படி பார்த்து சொல்றீங்க? அவங்களுடைய திருமணம் ஆகியிருந்தா திருமண தேதி, அவங்களுடைய குழந்தைகளுடைய தேதி, அவங்க செய்யற தொழில், இதன் அடிப்படையில அவங்களுக்குன்னு ஒரு நம்பர் நான் எடுத்துருவேன். அந்த நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது அதுக்கு பரிகார எண்ணு பேர். ஒருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் பரிகார எண் மாறுபடும். ஒரு ஃபேமிலியில் 3 பேர் இருப்பாங்க. 3 பேருக்கும் 3 பரிகார எண் இருக்கும். அவங்க அந்தந்த பரிகார எண்ணை யூஸ் பண்ணும்போது அந்த பரிகார எண்ணும் நான் சொல்லப்படுகிற அந்த கடவுளும் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துரும். நோய் எல்லாம் கூட இதில் தீர்க்கறதுக்கு நிறைய டாக்டர் போனால் நிறையா செலவு போனால் 100,000 கிழங்கு போனால் சொல்லுவாங்க. ஆனால் என்கிட்ட வரும்போது குறைந்த செலவில் நிறைந்த ரிசல்ட் கொடுத்துருக்கு. இப்போ அதே மாதிரி ஒருத்தவங்களுடைய இப்போ பிறந்த தேதியின் அடிப்படையில் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே இப்போ ஒரு சில கஷ்டங்கள் இருக்குன்னா அதற்குரிய நம்பர்ஸ்லாம் ரிப்பீட் ஆகுமா? கண்டிப்பாக தொடர்ந்து வரும். மூதாதையர்கள்லேருந்து வரும். டிஎன்ஏ மாதிரி? ஆமாங்க, தொடர்ந்து மூதாதையர்லேருந்து வரும். இதற்கு அப்புறமும் நம்ம இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு சரியான எண் ஒருத்தருக்கு அமைகின்ற பொழுது அந்த சரியான அலை வரும். ஒரு நெகட்டிவ் எண் இருக்கிறப்போ அந்த நெகட்டிவாகவே இப்போ தான் போவாங்க. எவ்வளோ கோயில் போனாலும் சரி,
இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா நியூமராலஜி விட பேரை மாத்தினேம்பாங்க, கல் போட்டேம்பாங்க, கோயில் போன ரிசல்ட்டே வராது. அதுக்கு ஒரு சூட்சமான ஒரு கணக்கு இருக்கு. இந்த பிரபஞ்சத்தோட இந்த மூன்றையும் இணைத்து கூடிய ஒரு வேலை இருக்கு. அது நேராக தான் நல்லா சொல்ல முடியும். சூட்சமங்கள் வெளியில் தெரியக்கூடாது. அப்போ அந்த சூட்சமத்தை பயன்படுத்தும் போது நான் பேர் மாத்தினேன், கல் இதெல்லாம் நல்லா வெற்றியை கொடுத்துரும். அப்போ உங்கள்கிட்ட வரவங்க வந்து அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய தேதியும் கொடுத்து பார்க்கும் பொழுது இன்னும் துல்லியமாக அவங்களால சொல்ல கண்டிப்பாக வர முடியும். அவங்க பயன்படுத்த செல்ஃபோனு, வண்டியோட எண், அவங்க அந்த ரெஜிஸ்டர் நம்பரு, அவங்க பயன்படுத்த அனைத்து நம்பரும் இவங்களோட கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ ஒருத்தவங்களுக்கு அவங்கள பொறுத்த அளவுக்கு பெயர் திருத்தத்துக்குன்னு வராங்க, சரிங்க, அவங்களுடைய பிறந்த தேதி பெயர் இதெல்லாம் சொல்றாங்க. ஆமாங்க. அதை வைத்து ஒரு சில உங்களுடைய கிளைண்ட்ஸுங்கள்ட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. சரிங்கய்யா. அவங்க சொல்றாங்க அவங்களுடைய தகவல்களை வைத்து அவங்களுடைய அக்கம் பக்கத்தினாருடைய பெயர்களோ அல்லது அவர்கள் மனதிற்கு மட்டுமே தெரிந்த ஒரு சில அவங்களுடைய மூதாதையர்கள் சொன்ன விஷயங்களை கூட உங்களால சொல்ல முடியுதுங்கிறாங்க. எப்படி அது? அது வந்துங்க ஐயா, அந்த எண்களை நான் எடுத்து சம்பந்தப்பட்டவர் முன்னாடி இருக்குன்ற பொழுது அத்தனையும் வந்துடும். பிரபஞ்ச இணைவு அது எனக்கு சொல்லிக் கொடுக்கும். இது ஒரு உண்மையான விஷயம் என்னன்னா, அவங்க என்னுடன் ஒன்றணும், நான் அந்த எண்களோட அவங்களோட ஒன்றணும். அந்த ஒன்றிணைப்பு இருவரும் இருக்கணுன்ற பொழுது அந்த செய்ய அந்த சூழ்நிலைகள் இன்னும் பிரமாண்டமாக வரும். அவர்கள் காலத்தில் நடந்த சம்பவங்கள் எல்லாமே அதுல வந்துரும். ஆனா இப்ப நீங்க சொல்றத பொறுத்து பார்க்கும் பொழுது பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும். அவங்க கொடுக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில தான் அது உங்களால துல்லியமா கண்டிப்பா சரியா சொல்லணும். தவறா சொல்லிட்டு அவங்களுடைய தேதி வந்து இதுவா அதுவான்னு தெரியலன்னு சொன்னா இந்த மாதிரி பலன்கள் வராது, மாறுபடும். ஆமா. அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு வந்து இப்ப நம்ம பெயர் வந்து சரியா நீங்க அமைச்சு தரீங்கன்னு வச்சுக்கோம், அவங்களுடைய பிறந்த தேதியின் அடிப்படையில, சரிங்க, அது எத்தனை வருட காலங்கள் பலன் தரும் அவங்களுக்கு? இதை முறையா பயன்படுத்துகின்ற பொழுது கடைசி காலங்கள் வரைக்கும் நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். அதை வந்து பயன்படுத்த மெருகேறி பலன்கள் நல்ல உச்ச பண்ணத்துக்கு வந்துடும். சரி. அதே மாதிரி ரத்னக்கற்கள் வந்து ராசி கற்கள் வந்து நீங்க பரிந்துரைக்கிறேன்னு சொன்னீங்க. ஆமாங்க. ஒருத்தவங்களுடைய பிறந்த தேதி மட்டும் அதுல நீங்க கணக்குக்கு எடுத்துக்குவீங்களா, பெயரையுமே கணக்குக்கு எடுத்துக்குவீங்க? இரண்டையும் எடுத்துக்குவோம். ஒரு பெயருடைய விதியன், பிறவியன், சூட்சமையன், பெயரோட பெயர் எண், அதனுடைய சூட்சமையன், இந்த இரண்டும் ஒத்திசைவுக்கான ஒத்திசைவை கொடுத்து அதற்கான கற்களை நம்ம பரிந்துரை செய்யும் பொழுது அந்த கற்கள் 100% சக்சஸ் பண்ணும். ஓகே. இப்போ அதே மாதிரி ஒரு சில செலிபிரிட்டிஸ் அவங்கள வந்து கண்டிப்பா சந்திச்சிருந்திருப்பாங்க. ஆமாங்க. அவங்களுக்கு வந்து ஆரம்ப காலத்துல அவங்களுக்கு வந்து திரைத்துறையில பெரிய சாதனை செய்யணுங்கிற ஆர்வம் இருந்திருக்கும். ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால திறமை இருந்துமே வாய்ப்பு கிடைக்காம இருந்து உங்களை சந்தித்த பிறகு வெற்றி கிடைத்தவர்கள் இருக்கிறாங்க சார். அவங்களுக்கு வந்து இப்ப நீங்க பெயர் திருத்தம் செய்து உபயோகப்படுத்தணும், பயன்படுத்தணும். இப்ப டாக்டர் மருந்து எழுதி கொடுத்தாருன்னா சாப்பிடணும். புரியுது, புரியுது. அது மாதிரி நம்ம கொடுக்கறத அவங்க பயன்படுத்துகின்ற பொழுதுதான் வெற்றி அதிகமாக. ஏன்னா எதனால கேள்வி கேட்டேன்னா, உங்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தியவரும் வந்து அந்த துறையில இருந்தாங்க. சரி. அவங்க வந்து நாங்க பார்த்தது வரைக்கும் முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சதை எங்களால பார்க்க முடிஞ்சிச்சு. அவங்களுக்கு நீங்க தான் பண்ணி கொடுத்துருப்பீங்கிற அடிப்படையில நான் கேட்கறேன். உண்மைதான் சார். சரிங்க. அதே மாதிரி இப்ப நீங்க ஒருத்தவங்களுக்கு வந்து பேர் திருத்தம் பண்ணி கொடுத்து அவங்களை நீங்க சென்னையில சந்திக்கிறீங்கன்னு வச்சுக்கோம். சரிங்க. இப்போ அவங்களுக்கு வந்து வெளியூர்ல இருக்காங்க சில ரிலேட்டிவ்ஸ், அவங்களுக்கும் பார்க்கணும்னு விரும்புறாங்க, அவங்களால சென்னைக்கு வர முடியல. ஓவர் த போனுமே நீங்க வந்து கண்டிப்பா செய்யலாம், செஞ்சு கொடுக்கலாம். இல்ல, செஞ்சு கொடுக்கலாம். நீங்க அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அப்பாயின்மெண்ட் டைம் மாதிரி கொடுத்துட்டு இப்ப நீங்க சொல்லக்கூடிய அந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணி துல்லியமா சொல்ல கண்டிப்பாக சொல்ல 100% சொல்ல நேர்ல வந்து உட்காரணுங்கிறது இல்ல, அவசியம் இல்ல. சரி சரி. போன் மூலமாவே செஞ்சுக்கலாம். இது எத்தனை வருஷமா? 22 வருஷமா பாத்துட்டு இருக்கேன். சரி. அது அண்ணாமலையோட யோகி ராமச்சந்திரனுடைய அருள்னால நீங்க நல்லபடியா போயிட்டு இருக்கு. சரி சரி, ரொம்ப அற்புதம். இது முத முதல்ல எங்க கத்துக்கிட்டீங்க நீங்க? இது வந்து நான் சிறு வயதுல இருந்த ஜோதிடர், மாமா ஒருத்தர் ஜோதிடர், அவரோட இருக்கின்ற பொழுதே நான் கொஞ்சம் எனக்கு ஆர்வம் வந்துச்சு. அண்ணாமலையார் மலை சுற்றி 26 வருடங்கள் நான் மலையை சுற்றி சுற்றி ஊர் பவர்னு விடாமல் வந்தேன். அங்கே கிடைச்ச தகவல் தான் எனக்கு தனிப்பட்ட வகையில் நான் கற்றுக்கிட்டேங்கிறத விட அருளாளர்கள் மூலமாக தான் இது எனக்கு வந்துச்சு. நானும் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் எக்ஸ்ட்ரா. இது ரெண்டும் இணைஞ்சு மக்களுக்கு கொடுக்குறப்போ நல்ல செய்தியாக வந்துச்சு. நல்லதுங்க. வாக்குப்பொலிதம்ங்கிறது இருக்கணும் இல்லையா? கண்டிப்பாக. அது வந்து அண்ணா திருவண்ணாமலையுடைய மகிமை தான். சரி, ரொம்ப நல்லது. பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ரிலையன்ஸ் டிவி வியூவர்ஸ் அனைவருக்குமே இந்த தகவல் ரொம்ப சுவாரஸ்யமானதாகவும் உபயோகமாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
மேற்கொண்டும் இவரை பற்றி இவருடைய ஆய்வுகள் பற்றியும் நிறைய பேசுவோம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.